ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம வந்துட்டு யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா போட்டிருந்தேன். ஏன் வந்துட்டு யூனிவர்சிட்டிஸில் நம்ம படிக்கணும், வை வி நீட் டு ஸ்டடி இன் யூனிவர்சிட்டிஸ், காலேஜில் படிக்கிறதுக்கும் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், எது பெஸ்ட்டு, காலேஜில் படிக்கிறது பெஸ்ட்டா இல்லை யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது பெஸ்ட்டா அப்படிங்கிறத தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் சொல்லியிருந்திருப்பேன், ஏன் வந்துட்டு நம்ம யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த 5 பாயிண்ட்டு தான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ துணுக்குமுட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ஏன் அந்த யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும், ஏன் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஏன் யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ அன்றைக்கி சொல்லியிருந்த 5 பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம இப்போது பார்த்துடலாம். ஸோ என்னென்ன அந்த 5 பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் தயர் செல்ஃப் டெவலப்மெண்ட், ரெண்டாவது ஸ்டடிங் ஏ சப்ஜெக்ட் தே என்ஜாய், மூணாவது என்ஜாயிங் எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், 4 கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், 5 மேக்கிங் அ லைஃப் லாங் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த 5 பாயிண்ட்டுக்கும் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்கும் என்ன ரிலேஷன், ஸோ இந்த 5 பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் இதை நீங்கள் காலேஜில் படித்தாலும் கட்டாயமாக வந்துட்டு இந்த 5 பாயிண்ட்டு உங்களுக்கு ரிலேட் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஃபார் தயர் செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தன்னைத்தானே வந்துட்டு சுயமாகவே வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ஸ்கில்லு ஏன் வந்துட்டு நமக்கு காலேஜஸில் படித்தா கிடைக்கிறது கிடையாது, ஏன் யூனிவர்சிட்டிஸில் படித்தா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காலேஜில் படிக்கிறதுக்கும் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலேஜஸில் நமக்கு வந்துட்டு கிளாஸஸ் நடத்துவாங்க. ஸோ அப்படி நடத்தும்போது நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நல்ல காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்காங்க, மாணவர்கள் வந்துட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா நடத்துகிறத அந்த ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நோட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்துட்டு அந்த டாப்பிக்கை வந்துட்டு அவங்களா தேடி எடுக்கிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிடுது. ஸோ இதே யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், அந்த ஸ்கில்டு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, காலேஜஸ்லேயும் ஸ்கில்டு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, யூனிவர்சிட்டிஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்டு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடத்திட்டு அதில் வந்துட்டு அந்த டாபிக்ஸ் அவங்க வந்துட்டு நோட்ஸ் கொடுத்துறது கிடையாது, ரெஃபர் த புக்ஸ் அப்படின்னு என்ன செஞ்சிடுறாங்க அப்படின்னா சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ மாணவர்கள் என்ன பண்ணுது, என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு தேவையான நோட்ஸை வந்துட்டு தானே தேடி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரியில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நோட்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி கலெக்ட் பண்ணும்போது அவங்க என்ன ஆகிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் அந்த சப்ஜெக்டில் நாலேஜஸை அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தேவை அப்படின்னா, இந்த மாதிரி தனக்குத்தானே தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணணும், நோட்ஸ் வந்துட்டு எடுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் தயர் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த நோட்ஸை மட்டுமே நம்பி இல்லாமல் நான் தானாகவும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்ஸை டெவலப் பண்ண இந்த நோட்ஸை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது, கட்டாயத்தின் பேரில் வந்துட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது ஃபார் தயர் செல்ஃப் டெவலப்மெண்ட். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடிங் ஏ சப்ஜெக்ட் இதே என்ஜாய். ஸோ இதுக்கும் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டடிங் ஏ சப்ஜெக்ட் தே என்ஜாய், எந்த ஒரு இதை படித்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டோட படிக்கணும். ஸோ அது காலேஜஸில் படித்தாலும் சரி யூனிவர்சிட்டிஸில் படித்தாலும் சரி, என்ஜாய் பண்ணி படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சப்ஜெக்டை என்ஜாய் பண்ணால் மட்டுமே தான் அந்த சப்ஜெக்டை நம்ம இன்டெப்த்தாக நம்மளால் படிக்க முடியும். ஸோ அதற்கான வாய்ப்புகள் எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக யூனிவர்சிட்டிஸில் கிடைக்குது. பிகாஸ் ஆஃப் அந்த சப்ஜெக்டோடைய எலாபரேஷன் வந்துட்டு எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு கிடைக்குது. பிகாஸ் ஆஃப் நிறைய இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு
முன்னாடி நடத்திய அந்த நிறைய ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே வந்துட்டு காட்சிப்படுத்துறது அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. ஸோ இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு இங்கே யூனிவர்சிட்டிஸில் படிக்கும்போது ஸோ அந்த சப்ஜெக்டை அவங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ காலேஜஸில் கிடைக்குதா அப்படின்னா காலேஜஸில் கட்டாயமாக கிடைக்குது, பட் அதோடைய ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. பட் இதே யூனிவர்சிட்டிஸில் போகும்போது அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட், யூனிவர்சிட்டிஸில் அப்படின்னு பார்க்கும்போது அது கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது அவங்க அந்த சப்ஜெக்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டிஸில் கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது பாயிண்ட். ஸோ மூணாவது பாயிண்டை பொறுத்த வரைக்கும் என்ஜாயிங் எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வேறு யூனிவர்சிட்டிஸோடைய தொடர்பாக இருக்கட்டும், இல்லை வேறு ப்ரோக்ராம்ஸோடைய தொடர்பாக இருக்கட்டும், நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது எங்கே தான் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் தான் வந்துட்டு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது. காலேஜஸில் கிடைக்குது அப்படின்னா காலேஜஸ்லேயும் கிடைக்குது. அந்த லிமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இருக்குது. பட் இதே யூனிவர்சிட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அதிகமாக கிடைக்குது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அங்கே வரக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், ஸோ அங்கே வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், அங்கே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இருக்குது. எல்லா மாணவர்களும் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாணவர்களுடைய வருகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது நிறைய மாணவர்கள் வந்துட்டு வேறு வேறு இடங்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. வேறு வேறு இடங்களில் இருக்கும்போது வேறு ஸ்டேட்டில் இருக்கலாம், இல்லை பார்த்திங்க அப்படின்னா வேறு கண்ட்ரீஸ்லேருந்துலாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிஸில் வந்து படிக்காங்க. பட் காலேஜஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து படிக்கிறது கிடையாது. அதர் ஸ்டேட்லேருந்து வந்து படிக்கிறதோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து படிக்காங்க, பட் அதர் ஸ்டேட்லேருந்து வந்து படிக்கிறது அண்ட் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து படிக்கிறது அப்படிங்கிறது இந்த காலேஜஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது. பட் அதே யூனிவர்சிட்டிஸில் அப்படிங்கும்போது நிறைய மாணவர்களுடைய வருகை அப்படிங்கிறது இருக்குது, வேறு வேறு இடங்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்காக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அவங்கள கவர்றதுக்காகவே வந்துட்டு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ். ஸோ யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கும்போது டேரெக்டாக யாருடைய கண்ட்ரோல்குள்ளே போயிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோல்குள்ளே போயிடுது. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டா இல்லை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதோடைய கண்ட்ரோல்குள்ளே போயிடுறதுனால ஸோ அந்த மாணவர்களை கவர்றதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த மாணவர்கள் வந்துட்டு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஸோ பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நிறைய நாலேஜை வந்துட்டு கெயின் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில். காலேஜஸில் ஏற்படுத்தி கொடுக்காங்களா அப்படின்னா ஏற்படுத்தி கொடுக்காங்க, பட் அந்த லிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ சொன்னது மாதிரி தான் இந்த யூனிவர்சிட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களை கவர்றதுக்காக தன்னுடைய யூனிவர்சிட்டிஸோடைய இதையும் வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாணவர்கள் பார்த்திங்க இல்லையா நிறைய இடங்கள்லேருந்து வர்றதுனால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோடைய இது எல்லாமே எங்கே தான் நமக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் தான். ஒரு யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு யூனிவர்சிட்டிக்கு இன்னொரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் நடத்தக்கூடிய கேம்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடானது நான் சப்ஜெக்ட் ரிலேட்டடு இந்த மாதிரியான நிறைய வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய எங்கே ஏற்படுத்தி கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் ஏற்படுத்தி கொடுக்காங்க. காலேஜஸில் ஏற்படுத்தி கொடுக்காங்க அப்படின்னா அது கம்மியானதாக இருக்குது. பட் எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிஸில் அதிகமாக கிடைக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் மாணவர்களை வந்துட்டு எலாபரேட்டடாக படிக்க வைக்கணும், எலாபரேட்டடாக அவங்க நாலேஜ் கெயின் பண்ணணும், எலாபரேட்டடாக அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே எங்கே அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் கிடைக்கிது, காலேஜஸில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது. இப்போ அதனால் வந்துட்டு நம்ம யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாவது பாயிண்ட்டு மேக்கிங் லைஃப் லாங் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த லைஃப் லாங் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு மாணவருக்கும் இன்னொரு மாணவருக்குமான ஒரு கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லை அந்த மாணவருக்கும் அந்த யூனிவர்சிட்டிஸ்க்குமான கனெக்ஷனாக இருக்கலாம். இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படுறதுக்கு காரணம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைஞ்சிடும். அந்த
சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் அந்த காலேஜஸில் போய் என்ன செய்வாங்க அப்படின்னா படிப்பாங்க. வேறு இடத்துலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதுக்கு அந்த இடத்துல அந்த ஒரு காலேஜஸ் இருக்கலாம், அந்த ஊரில் அந்த காலேஜஸ் இருக்கலாம். ஸோ அங்கே உள்ள மாணவர்கள் அங்கே போயிடுவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே மட்டும் போயிடுவாங்க. இன்னும் பெரிய எஸ்டாப்ளிஷ்டான நல்ல ஃபேமஸான காலேஜஸில் வேணால் எல்லோரும் மாணவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா போய் படிக்கலாம். பட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லா தரப்பட்ட மாணவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா வருவாங்க. வேறு ஊரில் இருக்கக்கூடிய மாணவர்கள், வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், வேறு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டிஸோடைய பெருமையை தெரிஞ்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படிக்காங்க. ஒரு அப்ராட் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மாணவர்களுடைய வருகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதிகமானவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா படிக்காங்க. ஸோ அந்த மாணவர்களுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் போது இந்த மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ யூனிவர்சிட்டிஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஒரு படி அதிகமாகவே இருக்குது காலேஜை காட்டிலும். ஸோ இந்த சில காரணங்களுக்காக மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளே என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும். இதை தவிர்த்து நிறைய வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய இதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போகும். அப்படிங்கும்போது மாணவர்களை கவர்றதுக்காகவும் யூனிவர்சிட்டிஸை பெருசாக காட்டிக்கிறதுக்காகவும் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு மாணவர்கள், வெளி மாநில மாணவர்கள், வேறு டிஸ்ட்ரிக்டான மாணவர்கள், ஸோ எல்லா தரப்பட்ட மாணவர்களையும் வர்றதுனால வந்துட்டு ஸோ அவங்களுடைய கனெக்ஷன் அப்படிங்கிறது அவங்கள்ட்டருந்து கிடைக்கிது. ஸோ அவங்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ அதன் மூலிமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் அவங்க பண்ணிக்கலாம், மாணவர்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட். இதன் காரணமாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே படிக்கலாம் அப்படின்னா யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. ஸோ இந்த காரணங்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு வரேன். அது வரைக்கும் நன்றி.